தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ மதுரையில் பார்த்தாக்கா உழவர் சந்தைக்கு அருகே வந்து ஆட்டோவை ஒரு தணிக்கை செய்ததில், காவல்துறை தணிக்கை செய்ததில் அவர்களிடமிருந்து போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வந்து மருந்து கடை உரிமையாளர் வந்து உட்பட ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன, நம்ம அடிக்கடி பார்க்குற செய்தி தானே அப்படின்னு கூட வந்து கேட்குறவங்களுக்கு தோணலாம். ஏன்னா நம்ம கேட்கும் போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த போதைப் பொருட்கள் பிடிபடுவதும் அதை தொடர்ந்து சிலர் கைது செய்யப்படுவதும் அப்படின்றது வந்து ஒரு தொடர்கதை ஆயிட்டு இருக்கு. ஆனால் போதைப் பொருட்களுடைய வடிவங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு, பல வடிவத்தில் வந்து இருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்களை தான் வந்து எய்ம் பண்ணி டார்கெட்டாக வச்சு வந்து இந்த போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்வது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்து இருந்துக்கிட்டே வர்றதை வந்து நம்ம பார்க்குறோம். இந்தியா முழுவதுமே இருக்கு, இதில் தமிழ்நாட்டிலையும் வந்து இது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஒருபுறம் பார்த்தா விழிப்புணர்வு பேரணி இப்போ நடத்துகிறாங்க, ஒரு வருதா வருடம் வந்து போதைப் பொருள் பயன்பாட்டு எதிர்ப்பு தினம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு உறுதிமொழி ஏற்கிறது அப்படிங்கிறது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பயன்பாடு அப்படிங்கிறதும் தொடர்ந்துகிட்டே வருது. இதற்கு அடிப்படையில் வந்து என்ன காரணம், அதாவது பல புதிய யுக்திகளை தொடர்ந்து வந்து கடைபிடிக்கிறார்களா இந்த போதைப் பொருட்களை விற்பவர்கள் அப்படின்றதும், உண்மையிலேயே நம்ம யாரை வந்து பிடிக்கணுமோ போதைப் பொருளை ஒழிப்பதற்கு அவர்களை தான் நம்ம பிடிக்கிறோமா, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், அந்த மாஃபியாக்கள் தமிழகத்தையும் பஞ்சாபாக மாற்ற முனைகிறார்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் வந்து எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கோம். நம்மோடு வந்து இணையும் வழியாக இரண்டு கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு மு ராசேந்திர ராசா அவர்கள், அவரை முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். ஜெகதீஸ்வரன் சார், நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பக்கம் விழிப்புணர்வு, மறுபக்கம் வந்து இது பயன்பாடு, இது ரெண்டுமே வந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் கம்மியாக பண்ணுறோம், பயன்பாடுங்கிற இடத்துல நிறைய நம்ம அல்லது நிறைய லீக்கேஜஸ் இன்னும் அந்த எங்கேருந்து வருதோ அந்த இடத்துல இருந்தும் சரி, அந்த விநியோகம் செய்கிறதும் சரி, அதில் வந்து தொடர்ந்து அந்த வந்து லீக்கேஜஸ் இருந்துக்கிட்டு இருக்கா, என்ன எதனால் வந்து இந்த இப்போ இந்த மாணவர் சமூகம் அடிப்படையில் இந்த இளைஞர்கள் வந்து டார்கெட்டை நம்ம சொல்லிடுறோம், அவங்க ஏன் வந்து இதற்கு இலக்காகிறாங்க, எதனால் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க, அதற்கான காரணங்களாகவும் என்ன பார்க்குறீங்க, இந்த போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பதற்கான காரணங்களாகவும் என்னன்னு பார்க்குறீங்க? நீங்க வந்து எல்லா விஷயங்களுக்குமே விழிப்புணர்வு தேவை, அதே நேரத்துல சட்டத்தோட கடுமையும் தேவை, ரெண்டுமே தேவை. நீங்க வந்து இப்போ விபத்துகள் அதிகமா நடக்குது, விழிப்புணர்வு மட்டும் கொடுத்துட்டு இருந்தா விபத்துகள் குறைஞ்சிருவான்னு கேட்டீங்கன்னா குறையாது. அதே நேரத்துல நம்ம என்போர்ஸ்மெண்ட்டும் ஜாஸ்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, விழிப்புணர்வு ரெண்டுமே சார்பாக நடக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நீங்க அட்லீஸ்ட் விபத்துகள் போன்ற விஷயங்கள்லாவது வந்து நம்ம விழிப்புணர்வு பணிகள் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி எவ்வளவு மோசமான விபத்துகள் நடக்குது, எப்படி பேர் இறந்து போறாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லலாம். நீங்க போதைப் பொருள் விழிப்புணர்வு நான் பார்த்த வரை அரசாங்கம் தொடர்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. கல்லூரிகள்ல ஒரு நாள் முதலமைச்சரே அந்த 10 to 11 ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி அவர் ஆகஸ்ட் மாதத்துல எல்லாரும் வந்து உறுதிமொழி எடுக்கணும் ஏற்கனவே சொல்லி சொன்னாங்க. அங்க காவல்துறை வந்து நடத்துறாங்க. அது எல்லாமே வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு கல்லூரியில் நான் வேற ஒரு விஷயமா இருந்தேன், அந்த இடத்துல இந்த போதைப் பொருள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு லிப் சர்வீஸ் மாதிரி இருந்ததா நான் உணர்ந்தேன். நீங்க வந்து உண்மையிலேயே இந்த போதைப் பொருள்கள் என்ன பிரச்சனையை கொடுக்குது, அது குடும்பத்துல எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது, பசங்க அவங்க உடல் ரீதியாக என்னென்ன துன்பங்கள் வரும், மன ரீதியாக அவங்க என்ன ஆவாங்க, இதனால் இது பயன்படுத்தப்படுகிறது, இது குறைப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பெருசா பேசப்படல. உறுதிமொழி எடுக்க சொல்லித்தான் கவர்மெண்ட்ல நாங்கள் உறுதிமொழி எல்லா இடங்களையும் முதலமைச்சரோட கொண்ட போட்டு பேனர் வச்சுருவோம், உறுதிமொழி எடுத்துறோம் அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருந்ததுங்கிற பார்த்து மற்ற இடங்களை மேபி நடத்தலாம். உண்மையிலேயே தன்னார்வலர்கள் இருப்பவர்கள் இதற்கு உண்மையிலே விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த போதைப் பொருள் மிக முக்கியமாக நீங்க நினைக்கிறீங்க, இப்போ நீங்க விபத்துகளாவது எதிர்பாராத விதமாக நடக்கிறது, தவிர்க்க முடியாம நடக்குது, அதை குறைப்பதற்கு விழிப்புணர்வு பணிகள் நடக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதை கவர்மெண்ட் நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நீங்க இது விழிப்புணர்வு கொடுத்ததா இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. சிகரெட் மது நீங்க அதிலேயாவது நம்ம வாசகங்கள் போட்டுக்கான அரசாங்கம் வித்துக்கிட்டு இருக்கு. இல்லீகல், இது சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக நடக்கின்ற ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு நம்ம வந்து முறைகேடு நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுப்பதுங்கிறது எனக்கு முழுமையான இது சம்பந்தமே முதல்ல இல்லை. நிறைய செய்ய வேண்டியது இந்த பக்கம் என்போர்ஸ்மெண்ட் நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கும், அது மிக குறிப்பாக திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாங்க,
அதுக்காக முன்னாடி இல்லைன்னா முன்னாடி இருந்தது, கொரோனா காலத்துல அதிகமாகவே இருந்தது. நிறைய பேருக்கு வந்து கொரோனா காலத்துல டாஸ்மாக் கடைகளை மூடிய பிறகு நீங்க அந்த பாட்டில வந்து ஒரு குவார்டரை டபுள் ரேட்டு மூணு ரேட்டுக்கு வாங்குறதுக்கு இந்த போதை மாத்திரைகள்ங்கிற சீப்பா கிடைக்குது, இந்த போதை மருந்துகள் சீப்பா கிடைக்குதுங்கிறவங்க நிறைய பேர் போனாங்க. என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, இப்ப வந்து இந்த போதைப் பொருளுக்கு ஒரு வயது வரம்பே இல்லாம நம்ம பார்க்கிறது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வயதானவர்கள், பெண்கள், ஆண்கள், எந்த விதமான பேதம், பாலின பேதம் இல்ல, வயது பேதம் இல்ல அப்படிங்கிற அளவிற்கு மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஏழை பணக்காரரும் கிடையாது. நீங்க வந்து சரி, இந்த ஸ்லம் பகுதிகளை ரொம்ப இருக்கு, நீங்க வந்து கஞ்சா பயன்படுத்துறாங்க அப்படியா, இல்ல கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துறாங்க, ஆமா கல்லூரி மாணவர்கள் வேற ஒன்று பயன்படுத்துறாங்க, பொருளாதாரத்தில் பெண் தைகள் வேற ஒன்று பயன்படுத்துறாங்க. இது வந்து எந்தவித பேதங்களும் இல்லாமல் எல்லா இடங்களையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படிங்கறத மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது ரொம்ப முக்கியம். குறைப்பதற்கான வழிகள்னு பார்க்கும்போது கஞ்சா வேட்டை, கஞ்சா மட்டும் எடுத்து நீங்க நிறைய போதை வஸ்துகள்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. அதுல கஞ்சா வேட்டை ஒன், கஞ்சா வேட்டை டூ, கஞ்சா வேட்டை த்ரீன்னு நிறைய பண்ணாங்க, நிறைய பேர் கைது பண்ணாங்க. நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, இப்ப ஒன்னுல என்ன நம்ம சாதிச்சோம், என்ன எங்க சரிஞ்சோம், ரெண்டுல நம்ம என்ன சாதிச்சோம் சரிஞ்சோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு நேரத்திலும் நீங்க வந்து ஒரு குரூப்பா ஒரு 4000 பேர் கைது பண்ணாங்கன்னு நீங்க அதிகபட்சமா சில இதுல என்ன பிரச்சனை எடுத்துனா, சில பேர் வந்து போதைப் பொருள் விற்றவர்களும் சாமானியர்களும் மாட்டினாங்க, வேற ஒரு கேஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், வேற ஏதாவது தகவல் போலீஸ்ல அவனை தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டுறாங்க. 4000 பேர் பிடிக்கிறீங்களா, ஓகே அவன் பெயில் அப்ளை பண்ணுவாங்க, 15 நாள் கிடையாது. உங்க கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட் பல நேரங்கள்ல ப்ராசஸ் இந்த பனிஷ்மெண்ட், அவங்க என்ன சொல்றாங்க, சரி என்னால இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சு நான் 10 வருஷம் 12 வருஷம் இது நடந்து இது சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட் எல்லாம் பண்ண போதா, பண்ண போறது இல்லை, கஞ்சா வித்தான்னு நினைக்கிறேன், கஞ்சா வச்சு நினைக்கிறேன், 30 நாள் சிறையிலாவது இருக்கட்டும், 30 நாள் இருக்கிறாங்க வெளியே வந்துடுறாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க அவங்க கஞ்சா வித்தவங்களோ விற்காதவங்களோ மறுபடியும் சரி நம்ம போய் இந்த வேலைக்கே போயிடலாம், இது நல்லா இருக்கு, இந்த தொழில் நல்லா இருக்கு, நம்ம ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், ஏன்னா நம்ம சார்ஜ் ஷீட் போட போறது கிடையாது, இவனை தூக்கி உள்ள போட போறது கிடையாது, கஞ்சாவோட 8 அவனே சிக்கிறான், கஞ்சாவோட 3 அவனே சிக்கிறான், கஞ்சாவோட 4 அவனே சிக்கிறான். அப்போ நீங்க ஒரு கிரைம் நடந்துச்சு, அந்த கிரைம்ல முழுமையா நாங்க நடவடிக்கை எடுத்து அவன் மேல பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தோம், இல்ல அவன் தவறு செய்யாத ஒருத்தனை பிடிச்சு வந்தானா அவனை வந்து வெளியே விட்டோம் அப்படிங்கிறது இல்லாம, என்ன பண்றீங்க, ஒரு 30 நாள் அவனை கொண்டு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி வச்சிருந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சு விட்டா ஒரு வாட்டி ஜெயில் போகும்போது அவன் யோசிக்கிறான், ஐயோ ரொம்ப ஜெயில் கஷ்டமா இருக்கு, முதல்ல அழுவான், ரெண்டு நாள் அழுவான், பரவாயில்ல ஜெயில் நல்லா பழகி போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நிறைய புதிய புதிய சரக்கள் கிடைக்கிறாங்க, இதை வச்சு நம்ம வேற போய் வெளியே வேற வேற விஷயங்கள் கூட பண்ணலாம், ஒரு மெட்ராஸ் பாசன் ஐட்டங்காரனா மாறும்னு சொல்லி சொல்லுங்க, அந்த விஷயங்கள்லாம் ஜெயில நீங்க நடந்துட்டு இருக்கு, ஸ்கெச் போடுறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு போதை வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற பார்க்க. கல்லூரி மாணவர்களே பார்க்கும் பொழுது மெடிக்கல்ஸ்ல போய் சொல்றாங்க ஒரு மாத்திரை ஒண்ணு, இந்த மாத்திரை ஒண்ணு கேட்டா மெடிக்கல்ல விற்கிறாங்க, ஏற்கனவே நம்ம தினமலர்களே பதிவு பண்ண, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பகுதியில ஒருத்தர் மெடிக்கல்ல விற்க வித்துட்டு இருக்காரு, ஒரு ஒரு பெற்றோர் ஒருத்தர் கண்ணீர் வச்சு அழுதுட்டு பாரு, என்ன பிரச்சனை கேட்கும்போது, ஏற்கனவே ஒரு பையன் இறந்து போயிட்டான் சார், இவர் பொழுது மாத்திரமா அவன் வந்து உடம்பே உருகி இருக்கு, உருகி செத்து போயிட்டான், இல்லை அடுத்தவனை கொள்ளாதான்னு இவரு சொல்லிட்டு போறாரு, ஆனா அவன் தொடர்ச்சி வச்சுட்டே இருக்கான், இது போலீஸ் தெரியாத தெரியும், கொரோனா திரும்ப அவர் அரெஸ்ட் ஆனாரு, உள்ள போனாரு, 2 நாள் 3 நாள் உள்ள இருந்தாரு, வெளியே வந்தாரு, மறுபடியும் உதவி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மெடிக்கல்ல நடக்குது, உயிர் காக்கும் மருந்துகள் நம்ம போய் தேடி போகின்ற மெடிக்கல்ல போதைப் பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க, சர்ஜரியில யூஸ் பண்ற அந்த மருந்து ஒண்ணு தெரியும், அந்த மருந்து அங்க வந்து 200 ரூபாய்க்கு தான், அதை வெளியே எடுத்து ஒரு மாஃபியா என்ன பண்றது 600,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம லோக்கல்ல கிடைக்கிறது இல்லாம, நீங்க பாப்பே குடிகள் மூலியமா ஹெராயின் வர்றது அது நம்ம சரியா இருக்கு, நீங்க வைசாக் ஆந்திரா வைசாக் பார்டர்ல ஏஓபின்னு சொல்லிக்கிட்டா ஆந்திரா ஒரிசா பார்டர்ல இருந்து வர்ற அந்த அந்த கஞ்சாக்கு ஸ்பெஷலான ஒரு பிரிஃபரன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து சாதாரண பிரச்சனை முதல் அல்ல, இது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம் அதெல்லாம் தீர்த்தம் தீர்த்த முடியாது, இந்த பிரச்சனையின் வீரியம் மிக மிக பெரியது, அதை முதலில் அந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் உணர்ந்துள்ளார்கள் என்று கேள்வி இருக்கிறது. இந்த இடத்துல நான் வந்து ராசேந்திர ராசா அவகிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, காவல்துறை அவரோட நடவடிக்கை ஒரு பெயரளவுக்கு இருக்கா, அதாவது இப்ப முதல்வர் சொல்லிட்டாரு போதைப் பொருளை ஒழிக்கணும், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன், எச்சரிக்கையா வந்து இருங்க, வந்து நான் சர்வாதிகாரியா மாறுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே அவருக்காக ஒரு நடவடிக்கை ஒன் அவர் சொல்ற மாதிரி 1, 2, 3 வரிசையா ஒரு நடவடிக்கை, கொஞ்சம் அரெஸ்ட், கொஞ்சம் பேரை கொஞ்சம் பொருட்களை சீஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு பெயரளவுக்கு வந்து நடந்து மற்றும் நேயர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த தலைப்பு வந்து மிக முக்கியமான தலைப்பு, சமுதாயத்தை அதிலும் மாணவ மாணவிகளை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு போதை மாத்திரை. இப்போ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அரசாங்கத்துக்கு. இப்போ கஞ்சா ஆப்ரேஷன் 1, 2, 3 அப்படின்னு திரு சைலேந்திர பாபு டிஜிபி அவர்கள் வந்து கஞ்சா ஒழிப்புக்கு பல்வேறு முனைப்புகள் எடுத்து அவர் வந்து
கஞ்சாவ 50 பேர் கைது, 150 பேர் கைது, 250 பேர் கைது என்றெல்லாம் வந்து அவருடைய புள்ளி விவரங்களை காட்டிய செய்திகள் நமக்கு தெரியும். இருந்த போதிலும் இன்றைய தினம் மதுரை பீப்புளம் உழவர் சந்தை அருகில ஒரு மாலை நேரத்தில் வந்து காவலர்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் செக் பண்ணும்போது ஒரு ஆட்டோவை தடுத்து நிறுத்தும் போது ஆட்டோவில இருந்து 5 பேர் 4 பேர் தப்பி ஓடுகிறார்கள். ஏன்டா தப்பி ஓடுறான்னு ஆட்டோவில் செக் பண்ணி பார்த்தா அங்க கஞ்சா பொட்டலங்களோடு சேர்ந்து மாத்திரைகளும் இருக்கு. இப்ப இதுல ஏன் இதை குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இதுல பல்வேறு துறைகள் உள்ளடங்கி இருக்கிறது. எந்த துறை? பிஇடபிள்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிஇடபிள்யூ சாராயம் சம்பந்தமான அல்லது கள்ளச்சாராயம் சம்பந்தமான வழக்குகளை பற்றி விசாரிப்பது தான் பிஇடபிள்யூ. இப்ப பிஇடபிள்யூ வந்து என்ஐபியோட என்க்ளோஸ் பண்ணாங்க, ஒரு மீட்டிங் போட்டு கிளப் பண்ணி நீங்களும் கஞ்சாவெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு அதை கிளப் பண்ணி விட்டாங்க. அப்படி இருந்த போதிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சப்ளை எல்லாம் குறைந்திருக்கிறதா என்று கேட்டால் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது குறிப்பாக வந்து ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா பிஇடபிள்யூ என்ஐபி அதாவது நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அப்புறம் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் சேர்ந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. சைபர் கிரைமில் நினச்சா இதில் பார்த்தீங்கன்னா மாத்திரைக்கு ஆர்டர் போடுறான், ஆன்லைனில் சப்ளை பண்ணுறான். அப்போ சைபர் கிரைமும் இதை வந்து இந்த மாதிரியான மாத்திரைகளை விற்கிறார்களா, இது ஆர்டர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சாபில் தான் மாணவர்களை பெரும்பான்மையான மாணவர்களை சீரழித்திருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி உரம் நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மாணவர்கள் பண்போடும் மரியாதையோடும் ஒழுக்கத்தோடும் அறம் சார்ந்த சிந்தனையோடு வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு. இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் படித்தவங்க தான் உலகம் முழுவதும் மருத்துவர்கள். அதே மாதிரி உலகம் முழுவதும் இருக்கிற என்ஜினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படித்தவங்க. இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற தலைவர்களை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் ஒருத்தர் வந்து சிங்கப்பூருக்கே வந்து பிரதமர் ஆயிருக்காரு. இப்போ ஆஸ்திரேலிய நாடு, அமெரிக்க நாடு போன்ற நாடுகளுக்கெல்லாம் நல்ல மாணவர்களை ஈன்றெடுத்து கொடுத்த தமிழ்நாடு. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற ஒரு தமிழ்நாட்டு மாணவர்களை ஏதோ ஒரு சதி சார்ந்த கும்பல் வந்து இதை வந்து குறிவைக்கிறதா, ஆன்லைனில் குறிவைத்திருக்கிறது, போதை மாத்திரைகளை வந்து சப்ளை செய்கிறது அப்படிங்கிற போது பன்மடங்கு பெருகிவிட்டது என்பதை நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு ஒரு உரையாடலை தான் இதை நான் கருதுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோருடைய ஓனர் வந்து ஆன்லைனில் சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அப்போ ஆன்லைனில் இந்த மாத்திரை எங்கேருந்து வந்துச்சு, எத்தனை மெடிக்கல் ஸ்டோருக்கு இது சப்ளை ஆச்சு, ஏற்கனவே இவர் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா, அப்படின்னா இவரோட தொடர்புடைய மாத்திரை கம்பெனி எது, சப்ளையர்கள் யாரார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ காவல்துறை வந்து இப்போ அவர் நம்ம நண்பர் ஜெகதீஸ்வரன் சொன்னது போல காவல்துறைக்கு நாங்கள் 16 பேரை கைது செய்தோம், அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட முடிச்சுக்குது. ஏன் அது வந்து தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அவங்க பெயிலில் வந்ததுக்கப்புறம் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்து அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அவர்களை வந்து குற்றத்தை ப்ரூவ் பண்ணி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற சிஸ்டம் ஃபெயிலியரா இருக்கு. நான் பலமுறை வந்து நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த தமிழக அரசுக்கு முதல்வர் மாநில முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களுடைய செவிப்படும் படை நம்ம திருப்பி திருப்பி எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றால் சமுதாயத்தின் மீது இருக்கிற மிகப்பெரிய அக்கறை தான் காரணம். அது என்னன்னா சார்ஜீட் போட்டு அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய சிஸ்டம் கோர்ட் ஆர்டர்லி அப்படிங்கிறது இல்லை, கோர்ட்டுக்கு போற கான்செப்ட். அதே மாதிரி ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் போதை மருந்து சம்பந்தமான வழக்குகளை விசாரிப்பதற்கென்று ஒரு உதவி ஆய்வாளரை நியமிக்கணும். அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சைபர் கிரைம்ல வந்து இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அந்த ஏரியாவில் ஒவ்வொரு காவல் நிலையுடைய எல்கையில கஞ்சா அப்படிங்கிற பட்டனை தட்டி நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கஞ்சா வியாபாரிகள்லாம் அவங்களுடைய கேஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம புள்ளி விவரங்களை சேகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இல்லை, இது நீங்கள் ஆன்லைனு நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டு வரணுங்கிறீங்க, எல்லாமே நியாயம்தான். ஆனால் ஜெகதீஸ்வரன் வந்து ரொம்ப நான் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களே இருக்கலாம், அவர் பேசும்போதே சொன்னார் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மருந்து கடைங்க அங்கே இருக்குது அப்படின்னு.
வந்து ஒரு சாதாரணமான இருக்கக்கூடுங்க உங்களுக்கே தெரியுது. அப்போ வந்து காவல்துறைக்கு வந்து அப்போ அந்த கடையில் இந்த மாதிரியான விற்பனை நடக்குது, வந்து போதை மாத்திரைகளை விற்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியாமல் போயிடுமா? சரி, நீங்கள் ஆன்லைனில் விற்கிறாங்க அப்படிங்கிறத விட இப்போ நேர்லேயே அவங்க விற்கிறாங்க. ஆன்லைனுங்கிறது வந்து ஒரு பார்ட் தான், நேர்லேயே அவங்க விற்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் நடக்குதா இந்த விஷயங்கள்? அவங்க கண்டும் காணாமலே அப்படியே விட்டுடுறாங்களா? ஏன்னா அவர் சொன்னது வந்து பல மாதங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கடை, அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம பல முறை அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனால் பார்த்தீங்க நிலையங்கள்ல பெரும்பான்மையான காவல் நிலையங்கள் திருநீர் பூசிட்டு சாமி கும்பிட்டு காலையிலேயே வந்து இதை தெய்வமா மதிச்சு யூனிஃபார்ம் போட்டு வர காவலர்களை நான் பார்த்திருக்கேன். அதே சமயத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவுலயும் எப்படி வந்து ஒரு ரெண்டு குடிகார இருப்பானோ அது மாதிரி ஒவ்வொரு காவல் நிலையங்களும் இந்த மாதிரியான குற்றவாளிகள்கிட்ட மாமூல் வாங்கிட்டு கண்டு காணாம அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற காவலர்கள் இருப்பாங்க. இந்த காவலர்கள் தான் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். 70% கான்ஸ்டபிள்ஸ் வந்து அல்லது காவலர்கள் நல்லவர்களா இருந்த போதிலும் 30% இது மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல தொடர்பு இருக்கிறவங்களால இப்ப நெறியாளர்கள் போல நம்ம கேட்கிற பொழுது காவல்துறைக்கே தெரிந்துதான் நடக்கிறதா என்கின்ற கேள்வி பொதுமக்கள் அப்படிதான் கேட்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியாம நடந்துருமா அப்படின்னு சாதாரணமா நம்ம வெளிகளில் போகும்போதோ ஒரு திருவிழாக்கள்லோ அல்லது பல்வேறு கூட்டங்கள்ல போகும்போது காவல்துறைக்கு தெரியாம நடக்குமா என்கின்றதான் கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறார்கள்? இப்ப நேத்து பாத்தீங்கன்னா நம்ம புழல் ஜெயில போதை மாத்திரை சப்ளை செய்ய சிறை காவலர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சிறை காவலர் நம்ம புழல் ஜெயில போயிட்டு உள்ளே வந்து போதை மாத்திரைய வந்து சப்ளை பண்ணிருக்காரு. அது வந்து சென்னையை சேர்ந்த அருண் கல்லறை ஜான், இருதயராஜு, ஜபர் சிங் ஆனந்து, ஆல்வின் ஞானதுரை ஆகியோருக்கு சப்ளை பண்ணிருக்காரு. சப்ளை பண்ணதுனால இதனால அங்க ஒரு சூர்யா வழக்கில் கைதான சூர்யா 24 கைது மூலமா இந்த தகவல் கிடைச்சு அந்த காவலரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தோட்டம் காக்க போட்ட வேலி பயிர தின்றதோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது போல ஒரு காவலரே வந்து உள்ள போய் மாத்திரையை சப்ளை பண்ணியிருக்காரு. அப்ப மாத்திரை எங்க வாங்கினாரு, எத்தனை நாளா கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இப்ப சென்னை வந்து பாத்தீங்கன்னா செங்குன்றத்துல ஒரு போன வாரத்துல ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தவறு செய்யும் பொழுது அந்த காவல் நிலையத்திற்கே வந்து ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பா ஒரு ஐடியா இருக்கும்ல, இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, இவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்ற ஒரு ஐடியா கூட எல்லாருக்குமே இருக்கும்ல. எந்த துறையிலுமே நான் சொல்றேன், தன்னோடு பணிபுரிபவர்களை பற்றிய ஒரு ஐடியா, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இந்த செய்வாங்கன்னு. அப்ப அந்த பேசிஸ்ல ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாததன் காரணம் தான் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு நான் உங்களுடைய கேள்விக்கு நான் ஒத்து போகிறேன். அந்த மாதிரியான காவலர்களை அடையாளம் கண்டு உள்ளுரிமைகளை வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களை பனிஷ் பண்ணி இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்களுக்கு துணை போகிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது இல்லாம சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் சிஸ்டம் அப்டேட்டா இல்ல. சிஸ்டம்னா சார்ஜீட் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் குற்றம் தண்டனை வாங்கி கொடுக்கிற கான்ஸ்டபிள் ஏஜென்சி காவல் நிலையத்திலேயே வந்து நிர்ணயிக்கப்படவில்லை. நான் நேற்று கூட விசாரிச்சேன், கோர்ட் கான்ஸ்டபிளே சம்மன் சார்ஜ் பண்ணி கொண்டு போய் கோர்ட்ல சார்ஜீட்டை கொடுத்து அவரை கொண்டு போய் ஆஜர்படுத்தி அவரை வந்து தண்டனைக்குள்ளாக்குற ஏஜென்சி இருக்குதா அப்படின்னா அந்த மாதிரியான கேட்டகரியில வந்து கான்ஸ்டபிளே இல்லை. ரைட். இந்த இடத்துல நான் ஜெகதீஸ்வரன் அவர்களை கிட்ட கேட்க விரும்புறது, ஸோ இப்படி ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பே இல்லையே, அப்போ நம்ம வந்து போதைப் பொருளை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் வந்து நம்ம பேசி வந்து காவல்துறை மாநாட்டில் வந்து நம்ம வந்து காவல்துறை தலைவர்களை வச்சுக்கிட்டு ஒரு மாநாட்டில் பேசி ஒரு சிஸ்டமே இல்லைங்கிறது வந்து ஒன்று அந்த ஹையர் அஃபீஷியல் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை அவங்க தெரிஞ்சு காவல்துறையை நிர்வகிக்கிறவங்களுக்கே இங்கே சிஸ்டம் இல்லை அப்படின்னு தெரியணும். ஏற்கனவே ரெண்டு
விங்க கூட இவங்க கம்பைன் பண்ணாங்க. இந்த போதைப் பொருளுக்காக வந்து கம்பைன் பண்ணதெல்லாமும் நம்ம பார்க்குறோம். அப்போ எதுவுமே ஒர்க் ஆகலன்னு தானே அர்த்தம். இந்த அடிப்படை இந்த அரசுக்கு முதல்ல வந்து புரிஞ்சிருக்குதா, இல்லை புரிஞ்சும் புரியாம இருக்காங்களா? பல்வேறு தரப்புல எடுத்து சொல்லியும் புரியாத ஒரே ஒரு கருத்துரை என்னவென்றால், அந்த காவல் நிலையத்துல ஒரு கம்ப்யூட்டர் செக்ஷன் போட்டு அல்லது தனியாக ஒரு ஒரு உதவி ஆய்வாளர் நிர்ணயித்து இது போல வந்து சமுதாயத்துல மிக பெரிதா பரவி வருது. இது ஒரு மாணவர் சமுதாயத்தை, மாணவிகள் சமுதாயத்தை இது வந்து மிகப்பெரிய பாதிக்கிறது. ரைட், நீங்க சொல்லிருக்கீங்கன்னு சொல்றீங்க. நான் வந்து ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். அவர் பேசட்டும், சொல்லுங்க சார். நீங்க இல்லைங்க, அந்த புரிதல் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். நான் வந்து ஒரு விவசாயமா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். ஒரு காட்டாங்குளத்து பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் அங்க போகும்பொழுது அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் அவங்க சொல்றாங்க, சார் இன்னைக்கு பசங்க உள்ள வர்றாங்க, அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து கூல் லிப்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து கை எடுக்கிறாங்க, பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே என்ன கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், நீ எடுத்துக்கோ, போகும்போது திரும்ப என்ன கொடுக்கறானா எடு, இல்லாட்டி எடுக்காத. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்றான், ஒரு வழியில சார் நாங்க வந்து இப்ப நீங்க அடிக்க முடியாது, இது அடிச்சா வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும், அதனால நாங்க வந்து அவன் கொடுத்துட்றோம், இதை வந்து நீங்க போகும்போது கொடுத்துறோம், நடந்துட்டு இருக்கா, அட்லீஸ்ட் உள்ள யூஸ் பண்ணாம இருப்பா அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் செய்ய முடியும். எங்க இருந்து மேடம் கிடைக்குதுன்னா, ஒவ்வொரு பள்ளிக்கூடம் பக்கத்துல பங்க் கடை ஒன்னு இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க, அந்த பங்க் கடையில வச்சு விக்கிறாங்க. நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, இவங்களுக்குலாம் பசங்க இல்லையா, அந்த பங்க் கடை வச்சிருக்கவங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா, இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவல்துறைக்கு தெரியாதா, ஒரு கல் ஒரு ஒரு பள்ளியில இருக்கிற ஒரு தலைமை ஆசிரியர் சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது சார், இங்க இருந்தா அந்த பையன் வாங்கிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இந்த மாத்திரையும் இந்த அந்த கூலிப்பா இங்கெல்லாம் வாங்கிட்டு வரணும் சொல்றாங்க. இது ஒரு காவல்துறைக்கு காவல்துறையான நிச்சயமாக தெரியும். ஏன் நடவடிக்கை எடுக்கலாம், எது அவங்களுக்கு தடுக்குது சொல்றேன் இல்லையா. நான் சொல்றதுல மெடிக்கல்ல விற்கிறாங்கிறது ஒரு சாமானி வந்து அழுதுட்டு போறாங்க, பிள்ளையை பதி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போறான், என் பிள்ளை பிள்ளை வந்து அந்த மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நீ கொடுத்த அந்த போதை மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் உருக்கி அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. போய் சாகிறதுலான்னு சொல்லி சொல்றாங்க, அழுதுட்டு போறான், கதறிட்டு போறான், அவன் ஒண்ணுமே நடக்கல, பெருசா எதுவுமே நடக்கல. இப்படிதான் இருக்கு. நீங்க ஏன்னா காவல்துறையினர் வந்து அந்த லட்சணத்துல வேலை செய்யறாங்க, ஒண்ணு அவங்களுக்கு துணைப்படுறவங்களா இருக்காங்க, அவங்க எந்த விதமான அக்கறையும் இல்லை. ஜெகதீஸ்வரன், காவல்துறையினரை மட்டுமே நம்ம இதுல சொல்லிட முடியுமா? அவங்களுக்கும் பிரஷர் இருக்குமா? வேற இடத்துல அந்த வந்து அதிகாரத்துல இருப்பவங்களோட பிரஷர் அவர்களுக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த இடத்துல? அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் இருக்குல்ல, சில நேரங்கள்ல நடவடிக்கை எடுக்க முடியாமலும் அவர்களும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை. ஏன்னா நீங்க பஞ்சாப்ல நடக்கிற அந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப கிளியராகவே புரியுது பிக்சர் என்னன்னு. அங்க இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் போய் கோர்ட்ல சொல்றாரு, நான் ஏற்கனவே லிஸ்ட் கொடுத்துட்டேங்க, அந்த லிஸ்ட்ல அவ்வளோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறத பார்க்கும்போது இதோடைய நெக்ஸஸ் ரொம்ப ஒரு ஆழமா இருக்குமோ அப்படின்னு தோணுது இல்லையா? இதை எப்படிதான் நம்ம வந்து இந்த இளைய தலைமுறையை நம்ம காப்பாற்ற போறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுல நிச்சயமா மிகப்பெரிய நெக்ஸஸ் நீங்க வந்து, ஏன்னா முன்னாடி இப்ப கஞ்சா இலைகள்லாம் வந்து தேனி போன்ற பகுதிகளில் அதை விளைவிச்சு பயிர் பண்ணி இங்கே ரெடி பண்ணி சப்ளை பண்றதாங்க. இப்போ கஞ்சா அந்த தேனி போன்ற பகுதியில பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டதுங்கிற செய்திகள் வருது. ஆனா இன்னைக்கு மெயினா வந்து ஆந்திர ஒருத்தப்படம் ஏஓபின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள்ல சில கிராமங்கள்ல இதே தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு குடிசை தொழில் மாதிரி இந்த வேலைகளை பண்றாங்க. இதை வந்து யார் விற்கிறாலும் அவனே போய் நம்ம எல்லாம் சுகர் ஃபேக்டரியில இருந்து அவங்களுக்குலாம் காசு கொடுப்பாங்க இல்லையா, காசு கொடுத்து கரம்பெல்லாம் கொள்முதல் பண்ணுவாங்க இல்ல, முதல்ல வந்து பயிருக்கு உரத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீ வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு, கிராம மக்களுக்கு இதை கொடுத்து இதை பயிர் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன பேக்கெட்டா பொட்டலமா போட்டு அதை மறுபடியும் வந்து சென்னை பகுதிகளுக்கு கொண்டு போய் இவ்வளவு தேனி மாதிரி. இன்னொன்னுச்சுன்னா தேனியில வந்து இந்த இதை ஃபுல்லா அழிச்சுட்டா கூட சப்ளை செய்யுங்கிறது ஆந்திரால இருந்து தேனிக்கு வந்து தேனி வந்து மறுபடியும் சென்னைக்கு வருது அப்படின்னு அந்த ரூட். ஏன்னா அங்க இருக்க டிஸ்ட்ரிபியூட் அவங்க தான் அது கோல வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஏஓபி பாடமே இவ்வளவு அதிகமா இருக்குன்னா, இப்ப ஆந்திரா போலீஸோட சேர்ந்து மற்ற நினைக்கிறேன்னா, இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலத்துக்குமான பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க பல இடங்கள்லயும் பயன்படுத்தப்படுற கஞ்சா எதுன்னு கேட்டீங்கன்னா, ஏஓபி பாடல் வர கஞ்சா தான் டிஎஸ்எச் வேல்யூ அதிகமா இருக்கு. இது யாரு நீ ஒரு ஆள் மட்டும் குற்றம் சொல்லிருக்கா, கைகான் சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு காவல்துறை பண்ணலாம், இந்த காவல்துறை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்களோட ப்ரெஷர் இருக்கா, நீங்க வந்து அவளை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமா? தெரியல, மேபி வேற ப்ரெஷர் இருக்கலாம். நீங்க மங்க இடையில இருக்கிறது என்ன பிரச்சனை அவர்களுக்கு அப்படிங்கும் போது, இந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்ல வந்து அவன் எப்படி நம்ம குற்றத்தை நிரூபிக்க வைக்கிறதுங்கிறது இருக்கலாம். ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து போதைக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்போ உண்மையிலேயே நீங்க அரசாங்கத்திற்கு அந்த வில் இருந்துச்சு, அந்த பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சு அப்படின்னா இதை செய்யவன் செய்யணும்ல. அது சின்ன சின்ன பங்கடையோ, இல்ல வந்து கஞ்சா விற்கிறவனோ, இல்ல வந்து கஞ்சா வாங்குறவனோ, இதை நம்ம செய்யணும்னு தொடர்ச்சியா. நீங்க என்ன சொல்றீங்களா, ஜெயிலுக்கு போறான் 30 நாள் இருக்கா, மறுபடியும் அதே தொழிலை பண்றான். அவன் வெளியே வந்துட்டு அவனுக்கு வந்து 2 தடவை போயிட்டு அந்த ஜெயில் போயிட்டேன், இனிமேல் கஞ்சா வியாபாரி, கஞ்சா யூஸ் பண்ணிட்டு வந்து இனிமேல் கஞ்சா வியாபாரி, இது நல்லா இருக்கு, எனக்கு எங்க கஞ்சா கொடுக்குறான்னு தெரியும். மொத்தமா வங்கி ஒரு 1 கிலோ வச்சுக்கான, சேர்த்து நானே பொட்டலம் போட ஆரம்பிச்சேன், நான் பொட்டலம் போட்டு விற்கிறேன். நடத்துறது இன்னைக்கு பிரச்சனை கேட்டீங்கன்னா,
யாரெல்லாம் கஞ்சா உபயோகிச்சுட்டு இருந்தானோ அவங்க சென்த்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கஞ்சா வியாபாரியா மாறும். எனக்கு வேற நெட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வர்றேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒருத்தர் கஞ்சா யூஸ் பண்ணும் போது அவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுத்தீங்கன்னா கஞ்சா வியாபாரியே மாறாம இருப்பான். நீ யூஸ் பண்ண உடனே தூக்கி வந்தாலும் ஜெயில வச்சு அவனை பழக்கி விட்டு என்ன பண்றீங்க, நீ பாப்பா நீ அடுத்து கஞ்சா வியாபாரி மாறுமான்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க கொடுத்தீங்க அசுராசாருக்கு மட்டும் ஒரு அவர் அதிகாரியா இருந்தாரு, அவர் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி கஞ்சா அவர்களோட சொத்தையே வந்து பறிமுதல் பண்றது, முடக்கிறது, அவங்களை பேங்க் குடிச்சா ஃப்ரீஸ் பண்றது போன்ற விஷயங்களை அவரை பண்ணுவார். அவரை தாண்டி வேற யாராவது பேர் நம்ம கேள்விப்பட்டோமா, இவர் வேற யாராவது கஞ்சா வேட்டை உண்மை இப்ப இங்க நடந்த கஞ்சா வேட்டைகளா உண்மையிலே ஒரு ஆபீசர் பயங்கரமா செயல்படுறாங்க, வேலை பாக்குறாங்க, எனக்கு கேள்விப்படுறோம். இது கேள்விப்படவே முடியல நம்மளால, ஒரே ஒரு அசா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரே ஒரு அசுராசாரி மட்டும் தான் கேள்விப்பட்டோம், அவரும் அங்க இல்லைங்கிற பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அப்ப அப்போ எப்படி இது மாறும், ஒரு அசுரக்காரருக்கு ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு என்ன பிளான் நீங்க சொல்லுங்க, உங்களோட பிளான் படி போகலாம். இங்கெல்லாம் நடக்குது நீங்க பாத்துருக்கீங்க, நல்ல கேள்வி கண்ட்ரோல் பண்ணிக்கீங்க, பழைய சொத்தம் முடக்கறீங்க, இங்கதான் ரூட் சப்ளை செய்யற எல்லாத்தையும் முடக்கறீங்க நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு மாவட்டங்கள் இருக்கிறது எப்படி முடக்கிறது அவர்கிட்ட கேட்கணும்ல, நம்ம என்ன பண்ணுறோம் டிரான்ஸ்பர் பண்ணுவோம், இல்ல இல்ல நீ சரியா வேலை பார்க்கல வெளியே வந்தோம் சொல்லி சொல்றோம். அதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது இது பின்பற்ற யார் இருக்காங்க, பல வடிவங்கள் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வடிவங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நீங்க அவசர ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ற மருந்து, சின்ன சின்ன மாத்திரை, கூல்லிப்பு, ஹெராயின், கஞ்சா, டிப்ரெஷன் கொஞ்சம் இருக்கு, அது அது ஏற்றி விடுற மாதிரியான மருந்துகள் இருக்கு, நிறைய இருக்கு. அவ்வளவு எளிதாக இதை செஞ்சிடவே முடியாது. நீங்க வந்து ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் பாப்பீஸ் தெரியாது, 90% அவங்க அங்கதான் வளர்க்குறாங்க, அங்க நம்ம அங்கிருந்து சப்ளை ஹெராயின் சப்ளை ஆகிட்டு இருக்கு, அது நாடு முழுக்க சப்ளை ஆகுதுன்னு சொல்றாங்க. மும்பையில் ஆகுது, சென்னையில் ஆகுது, இது ஒன்றுமான உயிரக மார்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய மார்ஸ்ல பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் நினைக்கிறவங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்க போற இடங்கள்ல அது சப்ளை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அது பாக்குறோம். இது கஞ்சா சப்ளை ஆகுது, அவன் சொல்றாங்க இது பேதமே இல்லை, இது வந்து இந்த வயதில் பயன்படுத்துறாங்க, மாணவ சமுதாயம் பயன்படுத்துது, இல்ல வந்து இளைஞர்கள் எல்லா வேதங்களும் இல்ல, பெண்கள் பயன்படுத்துறாங்க, ஆண்கள் பயன்படுத்துறாங்க, இளைஞர்கள் பயன்படுத்துறாங்க, சின்ன பசங்க பயன்படுத்துறாங்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது அப்ப இது எல்லாவற்றிலும் ஒரே தீர்வாக இருக்க முடியாது. இப்ப வெவ்வேறு ஆங்கிள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்க கூடியவங்க. அப்போ நீங்க ஒரு பக்கம் இந்த இடத்துல வந்து நான் ராஜேந்திரன் சார்கிட்ட கேட்க நினைக்கிறது என்னன்னா, அதாவது நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்னதாக விற்கிறவங்களை வந்து பிடிக்கிறாங்களா காவல்துறையினர், அதாவது அது எங்கே மெயின் சப்ளையோ அந்த இடத்த இன்னும் வந்து அவங்க ரீச்சே பண்ணலையா, எப்படி பார்க்குறீங்க இந்த நடவடிக்கைகளை, இந்த ஒழிப்பு நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேருமே வந்து கடைநிலை வியாபாரிகள் தான். இப்ப கடை இப்ப மேட்டூர்ல இருந்து வந்து சப்ளை ஆகுது தண்ணி, அது வந்து கடைசியில திருவாரூர் மாவட்டத்துல கடைமடையில போய் சேர்ந்துருது. கடைமடையை அடைச்சா தண்ணி வர்றது நிக்குமா? ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்ல போனா, மேட்டூர்ல இருந்து தண்ணி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியுது, கடைமடையில வந்து சேருது, கடைமடையில இருக்கிற ரெண்டு வரப்பு வாய்க்காலி அடைச்சிட்டோம்னா தண்ணி வர்றத நிறுத்த முடியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றதா இப்படிதான் சொல்லணும். இப்ப திரு அசுரா கார்க் அவர்கள்ட்ட நம்ம வந்து ஆதன் டிவில இது சம்பந்தமா பெரிய டிஸ்கஷன் நடத்தணும், நடத்திட்டு ஹிஸ்டரி ஷீட் ஓபன் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வலியுறுத்தணும். உடனே அசுரா கார்க் என்ன செஞ்சாரு, நான் வந்து இந்த மாசம் இத்தனை பேருக்கு ஹிஸ்டரி ஷீட் ஓபன் பண்ணேன், எங்க இருந்து தொடங்குது, யாரு சப்ளையரு, யாரு வந்து எண்ட் லெவல் சப்ளையரு அப்படின்னு ஃப்ரம் டு டூ நான் வந்து அப்டேட் பண்ணி நான் வந்து ஹிஸ்டரி ஷீட் ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு புள்ளி விவரங்களை கொடுத்தாரு. அந்த மாடலை அவரு நண்பர் சொன்னது, நண்பர் ஜெகதீஸ்வரர் சொன்னது போல அந்த மாடலை நீங்க ஏன் வந்து தமிழ்நாடு முழுவதும் அமுல்படுத்த மாட்டேங்கிறீங்க? இந்த ஹிஸ்டரி ஷீட் மட்டும் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றது என்னவென்றால், கஞ்சா, அபின், ஹெராயின் அப்படியே போயிட்டு போதை மாத்திரை, அப்புறம் அதுக்கு மேல பிரவுன் சுகர், இப்படி வந்து இப்ப பல்வேறு வடிவங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஆனா கண்டுபிடிக்கிற சப் இன்ஸ்பெக்டர் ஒண்ணுதான். இப்ப எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவாங்க வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் பட் டு ஃபுல்ஃபில் த வான்ஸ் இஸ் வெரி லிமிட்டெட் அப்படி சொல்லுவாங்க. வெரி லிமிட்டெட் போலீஸ் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இதையும் பாரு அதையும் பாரு அதையும் பாரு இதையும் பாருன்னா அந்த போலீஸ்காரவங்க அதை பிடிச்சி கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. நம்ம வந்து வெற்று அறிக்கைகளை தான் வந்து வெளியிட்டு கொண்டு இருக்க முடியுமே ஒழிய, மாநில முதல்வர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் கஞ்சா விற்பது எனக்கு வந்து மனசுல வந்து பெரிய வழியை உண்டாக்குது. கஞ்சா இப்ப போன வாரம் கூட வந்து திருவாரூர்ல போய் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு டிஜிபி, ஏடிஜிபி, 4 SP, 4 கலெக்டரை வச்சுட்டு ஒரு மீட்டிங் போட்டு சொல்றாரு. அவரு சொல்வது அவருடைய மனநிலையை காட்டுறது, அவரு வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க வந்து ஒரு இப்ப அறுப்பருக்கு போகணும்னா கற்கருவா தேவை,
அறுப்பருங்க அறுப்பருங்கன்னா கருக்கருவா இருந்தாலும் அறுப்பறுக்க முடியும். அது மாதிரி இந்த சிஸ்டத்தை சரி பண்ண, இப்ப எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இப்ப என்கிட்ட தனியா கேட்டீங்கன்னா, புளியந்தோப்புல கஞ்சா விற்கிறவங்க 8 வருஷமா அதே கிருஷ்ணவேணி எனக்கு தெரியும். என்னங்க இந்த அண்ணா நகர் பக்கத்துல யார் விற்கிறாங்க, குமரன் நகர் பக்கத்துல யார் விற்கிறாங்க, நேத்து எம்ஜிஆர் நகர்ல கொடவுன்ல பெரிய சண்டை, எம்ஜிஆர் நகர்ல நம்ம நான் பல முறை சொன்னேன் கஞ்சா விற்கிறது எங்கன்னு கூட நான் அவனே சொல்லி கொடுத்தேன், நான் ஓபன் டிவில கூட சொன்னேன், நம்ம வந்து அசோக் பில்லர் பக்கத்துல இருக்கிற எம்ஜிஆர் நகர்ல தான் மிகப்பெரிய கொடவுன் இருக்கு, அங்க கஞ்சா வியாபாரிகள் நடுவுல பெரிய சண்டை வந்து ஒருத்தன் ஒருத்த வெட்டி செத்துருக்கான் நேத்து முந்தானால இல்லைங்க. இவனுக்கிட்ட போய் இவனுக்கு எல்லாம் பிடிச்சி, ஏன்டா நீங்க வந்து உசிலம்பட்டி பக்கத்துல இருந்து கஞ்சாவை எப்படி கொண்டு வரீங்க, நீங்க விஜயவாடாவில இருந்து ஆந்திராவில இருந்து வர்ற கஞ்சா எது, இல்லைங்க ஆந்திராவில இருந்து வந்த சப்ளையர் யாரு, தேனியில இருந்து வந்து வர்ற சப்ளையர் யாரு, நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்ற சப்ளையாரு, அப்புறம் அவர் சொல்ற போல அரேபியன் கண்ட்ரில இருந்து மாத்திரை வடிவத்திலையும் பவுடர் வடிவத்திலையும் கொண்டு வர்றவங்க யாரு, இது எல்லாமே வந்து புள்ளி விவரங்கள் உங்களுக்கு தெரியாம எங்களுக்கு கஞ்சா விற்கிறது போதை பொருளை தடுக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்கன்னு உருவாக்க வேண்டிய நீங்களே அறிக்கை பெற்று அறிக்கை மட்டும் விட்டு கொண்டிருந்தால் எப்படி வந்து உருவாக்க முடியும். இல்லை நீங்க எங்களை போன்றவர்களை கூப்பிட்டு கேளுங்க, ஒரு நாளைக்கு ஒரு கலந்துரையாடல் நாங்கள் பேசுறவங்களெல்லாம் அடையாளம் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் கூப்பிடுங்க, நாங்களே வந்து உங்களுக்கு டிராஃப்டிங் எல்லாம் போட்டு கொடுத்துட்றோம், எப்படியாவது இந்த நாட்டில் இந்த போதை பழக்கத்திலிருந்து என்னுடைய வருங்கால வாரிசுகளையும் எதிர்கால சிங்கங்களையும் எதிர்கால முதல்வர்களையும் எதிர்கால மந்திரிகளையும் எதிர்கால சயின்டிஸ்டுகளையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு குடிமக்கள் இருக்கின்ற முறையில எங்களுக்கு இருக்கு, அந்த வருத்தத்தை நாங்கள் கண்டிப்பா இருக்கு, அது அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. வந்து ஜெகதீஸ்வரன் சார், இப்போ வந்து தமிழகம் வந்து ஒரு பஞ்சாப் மாதிரி மாறாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது உங்க நிறைவு பார்வையாக நீங்க பதிவு செய்ய. நீங்க ஒரு பக்கம் அந்த விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்வதை விட நீங்க அதிகமாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை நீங்க இப்போ ஒண்ணு இல்ல, முதலமைச்சர் கஞ்சாவேட்டை 1-3 வரைக்கும் 4 வரைக்கும் வந்துருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்ல மட்டும் கஞ்சாவேட்டையே ஏன் அடிக்கடி இது நடக்குது, ஏன் தொடர்ந்துகிட்டே இருக்கு, இது எத்தனை கஞ்சாவேட்டை இப்ப சைலந்தர் அவர்கள் போயிட்டு அது தொடருமானு தெரியல, எத்தனை பேர் மேல குற்றம் வந்திருக்கே தாக்கல் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி பிடிச்சவங்கல்ல அது வந்து வியாபாரம் பண்ணவங்களா இருக்கலாம் இல்ல பயன்படுத்தினவங்களா இருக்கலாம், எத்தனை பேர் மேல குற்றம் தெரிய தாக்கல் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து கோர்ட் வரைக்கும் போய் அந்த கேஸ் வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு பார்க்கணும். இன்னொன்னு நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் அது வந்து மிக குறிப்பாக அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல அவ்வளவு பண்றாங்களா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, பட் அது சாட்டிலைட் வடிவங்களா வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள்ல அந்த ஆசிரியர்கள்ட்ட கேட்டாலே தெரியும் எந்த கடையில இருந்து இது பசங்க வாங்கிட்டு வர்றாங்க, அதை காவல்துறையிட்ட வந்து நீங்க உடனே நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி ஒரு ஒரு மாத்திரையை கொடுத்து ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி கெடுக்கிறான்னா அவளெல்லாம் தூக்கி உள்ள போடுறதா என்ன பெரிய பிரச்சனை அவங்களுக்கு, அந்த மொத்தமா ஒட்டு மொத்தமே கடையை காலி பண்ணி அவளை தூக்கி உள்ள போடுறது என்ன பிரச்சனை அப்படிங்கறதையும் சேர்ந்து பாட்டு. ஏஓபி பார்டர்ல இருந்து வர்ற அந்த சப்ளைய எப்படி ஸ்டாப் பண்றது, நீங்க வந்து நீங்க நம்ம எல்லையை வந்ததுக்கு பிறகு சென்னைக்குள் வரும்பொழுது பிடிப்பட்டது, ரெட் ஹில்ஸ்ல வரும்போது பிடிப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி நீங்க அதை தாண்டி அந்த எல்லைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஏஓபி பார்டர், ஏன்னா இப்போ நம்ம பாக்குறோம் ஆந்திரால படிக்கிற பசங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பசங்க அவன் ஆந்திரா போய் வாங்கிட்டு வந்து இங்க வித்துக்கிட்டு இருக்கான், அது நடந்துகிட்டு இருக்கு, வெவ்வேறு வடிவங்களை சொன்ன அங்க சின்ன பாக்கெட்டா அங்க வாங்குறதுக்கும் இங்க விற்கிறதுக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு வேலை. அப்ப அந்த அளவுக்கு இருக்குன்னா ஏஓபி பார்டர்ல ஒட்டு ஏஓபி பார்டர்ல சொல்லும் போது தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா சொல்லப்படும் மத்திய அரசுக்கும் பெரிய ரோல் இருக்குன்னு பாக்குறேன். அதே மாதிரி வெவ்வேறு நாடுகள்ல இருந்து நீங்க பாப்பிய செடிகள் மூலியமாக வருகின்ற அந்த ஹெராயின் அந்த மாதிரியான பாக்குறோம், நீங்க போர்ட்லயே ஒண்ணு பிடிச்சாங்க, நீங்க டன் கணக்கான பிடிச்சாங்கிறத பாக்குறோம், அப்ப அதை எப்படி ஸ்டாப் பண்ண இந்தியாவுல வருது, அது வந்து பாகிஸ்தான் பார்டர்லயோ இல்ல ஸ்ரீலங்கன் பார்டர்லயோ இல்ல வந்து வேற பார்டர்ஸ் வந்து வருதுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு எல்லா பக்கமும் இது வந்து ரெண்டு அரசாங்கத்திற்குமே பொறுப்பு இருக்கு, எல்லா பக்கமும் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. மிக முக்கியமாக நீங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவனுக்கு ஒரு ஒரு பரிகுணமா அவனுக்கு நடவடிக்கை எடுத்து அவர் சரியில் போடாத வரைக்கும் அவன் அந்த வேலை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பான். சரி, வந்து ராஜேந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது இப்ப நீங்க நீங்க சொல்றதெல்லாம் தாண்டி நீங்க வந்து காவல்துறையில போதுமான ஆட்கள் இல்ல, சைபர் கிரைம் இந்த டிபார்ட்மெண்ட் வரல, இதெல்லாம் தாண்டி இப்ப உடனடியா செய்ய வேண்டிய சில நடவடிக்கைகளா என்ன பார்க்கறீங்க இந்த போதைப் பொருள் பயன்பாட்டை வந்து முழுவதுமாக ஒழிப்பதற்கு? ஒரு மாத காலத்துக்கு மாஸ் ரைடு உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த உரைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன், நான் தான் வந்து காலாவதியான மருந்துகள் மறுவிற்பனை செய்கிற வழக்கை விசாரித்த அதிகாரி, அதற்காக தமிழ்நாட்டில் வந்து சிறந்த விசாரணை அதிகாரிக்கான தங்கப்பதக்கத்தை கலைஞர் எனக்கு வழங்கினார் 2010 வருடம் சென்னையிலே சிறந்த விசாரணை அதிகாரி, இந்த காலாவதியான மருந்துகளை கண்டுபிடிச்சது நான் தான். அப்போ
என்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது, பல்வேறு சென்னை முழுவதும் பரவல அது விற்கப்பட்டிருந்த போதும் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, டெடிக்கேட்டடா அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணி மாஸ் ரைடு கண்டக்ட் பண்ணணும். மாஸ் ரைடு, மாஸ் ரைடு போதைப் பொருளுக்கான மாதம் அப்படின்னு ஒரு மாதத்தை ஒதுக்கி மாஸ் ரைடு கண்டக்ட் பண்ணி அத்தனை பேரையும் வந்து சிஸ்டத்துல கொண்டு வந்து அத்தனை பேருக்கு ஹிஸ்டரி ஷீட்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணினா வந்து இப்ப நம்ம எல்லாம் வந்து எவ்வளவு பொறுப்பு எடுத்திருக்கிறோமோ அதே பொறுப்பை அரசும் எடுத்திருக்கிறது என்று அர்த்தம். இல்ல வெற்று வெறுமனே வந்து அறிக்கைகளை மட்டும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடமைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை என்று அர்த்தம். சரி, வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க இருக்கிறாங்க காவல்துறையினர் அப்படிங்கிறதும் அரசும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.